தமிழ்நாடு அரசு அரசு மருத்துவமனைகளில் ஜாப் வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. ரெண்டு மாவட்டங்களில் இந்த வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த பணியில் வந்து ஒரு 4 வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. ஸோ இந்த காலியில் வந்து உங்களுக்கு வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். ஸோ உயர்கல்வி படித்தவர்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 4-வீலரில் லைசன்ஸ் நீங்கள் வந்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியாயிருக்கணும். ஆதிதிராவிடர் மட்டும் பழங்குடியினருக்கு 35 வயசுக்குள்ள இருக்கணும். பொது பிரிவினருக்கு 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ அதர் கேட்டகரி எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து 32 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இந்த வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஓப்பன் காம்படிஷன் ப்ரியாரிட்டியில் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் கேஸ்ட் அருந்ததியர் ப்ரியாரிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் ப்ரியாரிட்டி கேட்டகரியில் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ப்ரியாரிட்டியில் இந்த வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. டோட்டல் உங்களுக்கு வந்து 4 வேகன்சி. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும், உங்களுடைய பேர், கல்வி தகுதி, பிறந்த தேதி, உங்களுடைய ஜாதி சான்றோட ஜெராக்ஸ் காப்பி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி, ஸோ ஓட்டுநர் உரிமத்தோட ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் காப்பி, முகவரி, செல்ஃபோன், ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஒரு பிளைன் பேப்பரில் கூட நீங்கள் வந்து எழுதலாம். உங்களுடைய பேர், என்ன படிச்சிருக்கீங்க, டேட் ஆஃப் பர்த், ஸோ என்ன அனுபவம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஓட்டிடுங்க. அதோட சேர்த்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய படிச்சதுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி, ஓட்டுநர் உரிமத்தோட ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் காப்பி, இது எல்லாமே சேர்த்து வச்சு அனுப்பிச்சிருங்க. 5/2/2020க்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுக்கு கையில் கிடைக்கிறமா நீங்கள் வந்து அனுப்பிச்சிருங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரக மரும்பாக்கம் சென்னை 6106 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு வந்து அனுப்பிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சமையலர் மற்றும் சலவையாளர் பணியிட வந்து கேட்டுக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமையலர் அப்படிங்கிற இந்த பணியிட வந்து ஒரு 5 வேகன்சியும் சலவையாளர் பணியிட வந்து ஒரு 4 வேகன்சியும் வந்து கேட்டுக்காங்க. இந்த சமையலர் 5 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த கம்யூனிட்டி வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா பொது பிரிவில் பொது முன்னுரிமை பெற்றவரில் ஒரு வேகன்சி வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட அருந்ததேரில் பெண் முன்னுரிமை பெற்றவர் ஆதரவற்ற விதவையினரில் ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரமையினர் பொது முன்னுரிமை பெற்றவரில் ஒரு வேகன்சி வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர பொது முன்னுரிமை பெற்றவர்கள் ஒரு வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் முன்னுரிமை அற்றவர் ஆதரவற்ற விதவையில் இந்த ஒரு வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சலவையாளர் 4 வேகன்சி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 4 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் யாருக்கு இந்த இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்கன்னா பொது பிரிவில் பொது முன்னுரிமை பெற்றவர்கள் ஒரு வேகன்சி, ஆதி திராவிட அருந்ததியர் பெண் முன்னுரிமை பெற்றவர் ஆதரவற்ற விதவையினரில் ஒரு வேகன்சி, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரமையினர் பொது முன்னுரிமை பெற்றவர்கள் ஒரு வேகன்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர் இதில் வந்து பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர பொது முன்னுரிமை பெற்றவர்கள் ஒரு வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப்புக்குண்டான கல்வி தகுதியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1/10/2019 அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியாயிருக்கணும். பொது பிரிவினருக்கு அதிகபட்ச ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஆதி திராவிட அருந்ததியர் ஆதி திராவிட பழங்குடியினருக்கு வந்து ஒரு அதிகபட்ச ஏஜ் லிமிட் 35 வயசுக்குள்ள இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை வந்து பண்ணணும், ஒரு பிளைன் பேப்பரில் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் பேசிக்கான டீட்டெயில்ஸ், உங்கள் பேர், உங்களுடைய பேரண்ட்ஸோட நேம், என்ன டேட் ஆஃப் பர்த், என்ன படிச்சிருக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய குடும்ப அட்டையோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் காப்பி, ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி, ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு ப்ரியாரிட்டி கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது இந்த ஆதார் அட்டை கேட்டகரியில் இந்த ஜாப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா அதற்குண்டான சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே சேர்த்து வச்சு அனுப்பிச்சிருங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் சத்தியமூர்த்தி ரோடு பழைய மருத்துவமனை வளாகம் புதுக்கோட்டை 6/2/2001 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு 10/2/2020 மாலை 5 மணிக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. இந்த ஜாப் சம்மந்தம் உங்களுக்கு வந்து வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே வந்து தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.